السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميانا جم تي في نير پر مكالي ميدم ورحمة مكالا هي نم انيبر ميدم اللهم الله بِنْ أَنْبُمْ ارولوم نرب ماه அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விழுந்து விடாதே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் தம்முடைய தோழர்களிடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய தோழர்களிடத்தில் நபி அவர்கள் சொல்வார்கள் எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா நெருப்பை மூட்டிய ஒரு மனிதனுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க நெருப்பை மூட்டிய ஒரு மனிதனுக்கு ஒப்பானது சஹாபா பெருமக்களுக்கு விளக்கம் புரியலை நபி அவர்களே எங்களுக்கு விளக்கம் தெரியல நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக தெளிவுபடுத்துங்களேன் அப்படின்ட்டு சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகு செல்லமானவர்கள் உதாரணமாக சொல்லுவார்கள் நெருப்பில் நெருப்பினுடைய அந்த வெளிச்சம் இருக்கிறது அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே விட்டில் பூச்சிகள் என்று சொல்லுவோமே அந்த விட்டில் பூச்சிகள் என்ன செய்யும் தெரியுமா அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை நோக்கி போய் விழுகும் அந்த நெருப்பை மூட்டிய அந்த மனிதனோ விட்டில்கள் நெருப்பில் விழாத வண்ணம் கைகளால் தடுத்து கொண்டே இருப்பான் ஆனால் அந்த விட்டில் பூச்சிகள் என்ன செய்யும் அந்த வெளிச்சத்தினுடைய ஈர்ப்புக்காக வேண்டி மறுபடியும் மறுபடியும் அந்த நெருப்பை நாடியே செல்லும் தன்னை அது நெருப்பிற்குள் இரையாக்கிவிடும் தன் வாழ்நாளை அந்த நெருப்போடு முடித்து கொள்ளும் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் சஹாபா பெருமக்களுக்கு புரியவில்லை இன்னும் விளக்கமாகச் சொல்லுவார்கள் அருமையான தோழர்களே உங்களை நான் நெருப்பில் விழுந்து விடாமல் பாதுகாப்போடு இருப்பதற்காக உங்கள் ஆடையை பிடித்து இழுப்பது போன்று உங்களை நான் என் வசப்படுத்த நாடுகிறேன் ஆனால் நரகத்தில் தான் நான் விழுவேன் என்று சில நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் அமைத்துக் கொள்ளாமல் நரகத்தில் விழுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் நரகத்தில் விழுந்து விடுவதை நான் வேண்டி தான் இத்தகைய வார்த்தையை சொல்றேன் என்னுடைய உம்மத்தார்கள் நரகத்தினுடைய நெருப்புகளில் எரிந்து விடுவதை நான் விரும்பவில்லை மாறாக என்னுடைய உம்மத்தார்கள் அனைவர்களுமே சுவர்க்கத்தின் பக்கம் தான் வரவேண்டும் என்பதனால் நான் விட்டில் பூச்சிகள் எப்படி அந்த நெருப்பின் பக்கமே சென்று கொண்டே இருக்கிறதோ அதை நெருப்பை வைத்தவன் எப்படி தடுத்து கொண்டே இருக்கிறானோ அதுபோல நரகத்தில் விழுவதற்குண்டான ஹராமான பேச்சுக்கள் ஹராமான செயல்பாடுகள் ஹராமான பார்வைகள் ஹராமான வாழ்க்கை இப்படி யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் பக்கம் சென்று நரகத்தினுடைய நெருப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவர்களின் ஆடையை பிடித்து இழுப்பதைப் போன்று நான் அவ்வப்போது உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எத்தகைய நபி நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவு சல்லமான் அவர்கள் நினைத்தால் கேட்டுக்கிட்டு சொல்லி விடலாமா இல்லையா ஒரு நபியாக ஒரு இறுதி இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அன்னவர்கள் என்னுடைய உம்மத்தார்கள் யாரும் நஷ்டமடைந்தவர்களாக நாளை மறுமையில் சந்திக்கக்கூடாது நாளை மறுமையிலே நரகத்தில் விழுந்து விட்டவர்களாக நான் பார்க்க விரும்பவில்லை நரகத்தினுடைய நெருப்புகள் என்னுடைய உம்மத்தார்களை கரித்து விட்டால் அவர்களை நான் எப்படி பார்க்க முடியும் ஆகையினால் நெருப்பில் விழுந்த நபர்களாக என் உம்மத்தார்களை பார்க்க நான் விரும்பவில்லை ஆகையினால் தான் விட்டில் பூச்சி எப்படி நெருப்பினுடைய அந்த சூட்டினால் கரிந்துவிட போகிறோம் என்பது அதற்கு தெரியாது அந்த வெளிச்சம் நல்ல கவர்ச்சியா இருக்குது அதனால் அந்த வெளிச்சத்தின் பக்கமே என்ன செய்யுது அந்த விட்டில் பூச்சி போகுது அதுபோல என்னுடைய உம்மத்தாறுகளில் சில நபர்கள் தமது வாழ்க்கையில் இந்த உலகமெல்லாம் கவர்ச்சியாக காட்டப்படுகிறது எங்கேயாவது கடை விதிக்கு போகணுமா அப்படி கடை விதிக்கு போகும் பொழுது கண்குள்ளா காட்சியாக ஹராமான காட்சிகள் தென்படுகிறது அதை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய காலத்தில் இருக்கிறது ஹராமான பார்வைகளை அல்லாஹ் பார்க்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறான் ஹராமான விஷயங்களை கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் ஹராமான விஷயங்களை பேசக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் அத்தகைய ஹராமான விஷயங்கள் அனைத்துமே இந்த உம்மத்தார்களுக்கு கவர்ச்சியாக காட்டப்பட்டு அதிலே அவர்கள் ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள் அப்படி அவர்கள் ஹராமான கவர்ச்சியின் பக்கம் அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்றால் நாளை மறுமையிலே நரகத்தின் நெருப்பிலே வீழ்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் அல்லவா ஆகையினால் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு நரகத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது அதிலே நீங்கள் விழுந்துவிட்டால் விட்டால் மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாவீர்கள் என்பதனால்தான் ஒரு சட்டையை பிடிச்சு இழுப்பது போன்று நேரிய வழியின் பக்கம் என் உம்மத்தார்களை நான் அழைத்து கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லுவார்கள் அருமையான பெருமக்களே இத்தகைய உன்னதமான தலைவர் எங்கேயாவது பார்க்க முடியுமா இத்தகைய உன்னதமான தலைவர் உன்னதமான வழிகாட்டியை எங்கேயாவது காண முடியுமா அத்தகைய மேன்மைமையான மனிதர்தான் முகம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தார்கள் மீது வைத்திருக்கும் அன்பை போன்று நாமும் உயிருக்கும் உயிராக அவர்களை நேசித்து அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்வோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்